ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் எக் வச்சு எக் லபாப் தார் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 7-8 முழு முந்திரியை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. வார்ம் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு ஊறிடும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேஷ்யூஸ் சேர்த்து நம்ம அரைக்கும் போதே கிரேவி வந்து நல்லா திக்காகவும் க்ரீமியாகவும் இருக்கும். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸோட அரோமா வர வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள மசாலாஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். காரத்துக்கேற்ற மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும் கிரேவி. வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ தக்காளி பேஸ்ட் இதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கும் போதே நல்லா திக்காக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இதிலே நம்ம பன்னீர், மஷ்ரூம் எல்லாமே ட்ரை பண்ணலாம். நான்வெஜ்ஜில் சிக்கன் ட்ரை பண்ணாலுமே நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை சேர்க்கும் போதே நம்ம இந்த மாதிரி உடச்சும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா பாயில் பண்ணியும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும் போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும் போதே. நார்மலாக முட்டை தொக்கு செய்யும் போதே நம்ம முட்டை உடச்சி ஊட்டினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஆனால் இந்த எக் லபாப் தாரில் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி, பட்டர் இதெல்லாம் சேர்த்துட்டு 5-10 மினிட்ஸ் அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அடியெலாம் பிடிக்காமல் நல்லா அழகாக வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி பொறுமையாக ஒரு முட்டையாக பிரித்து நல்லா திருப்பி போட்டுருங்க. நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி லைட்டாக நம்ம திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். நல்லா பொறுமையாக பண்ணோன்னா நம்மளுக்கு முட்டையெல்லாம் உடையாமல் வரும். அவ்வளோதான், சூப்பரான எக் லபாப் தான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சூடான ரைஸ் கூடவும், சப்பாத்தி, தோசை, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மீன் பிரியாணி, ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.